கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கணும். ஒவ்வொரு பாத்திரத்திலயும் என் முகம் தெரியணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. கல்பனா, பைப்புல தண்ணி வரல, கொஞ்சம் கொஞ்சம் மோட்டர் போடுறியா? கரண்ட் பில் யார் கட்டுவா? உங்க அம்மாவா? கிணறு இருக்கு, பைய இருக்கு, பக்கெட் இருக்கு, இறைய. ஐயோ 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 ஐயோ, இந்த பாரிய சாரீஸ் எல்லாம் மணிக்கணக்குல ஊற வச்சா என்னத்துக்காகும்? சீக்கிரமா துவைச்சு போடுறி. இந்த பாரு, இந்த டிரெஸ் நல்லா துவைச்சு அயன் பண்ணி வை, நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு போகணும். இதெல்லாம் முடிச்சிட்டு மாட்டுக்கு தீனி போடணும், சமையல் கட்ட கிளீன் பண்ணணும், சீக்கிரம் சமையல் செய்யணும். என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வராங்க, தெரியுதா? சீக்கிரம். முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி எல்லா அக்கௌண்டையும் ஜோடிச்சு எழுதியிருக்கானே. யோ கணக்கு, ஐயா இந்த ஜெகதீஷ் ஜெகஜால புரட்டினா இருக்கான். யோ, சோறு போடுற ஏழைங்க முகத்துல சேறு பூசாதீங்கய்யா. போயா, நான் ஜெகதீஷ் எங்க இருந்தாலும் கூட்டுவா, போ. இப்பவே கூட்டின்னு வந்துடுறேன். ஐயா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. நம்ம நாட்டுல ஏதாவது சரியா இருக்குது, குடுக்கற பணத்துக்கு வேலை செஞ்ச போதும், போங்க ஐயா. கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. என்னது செருப்பா, அடைச்சு போயா. இங்க வாமா, உனக்கு போட்டு குடுச்சு நான் கொடுத்தாங்களா? ஆமா போங்க. தம்பி, காலையில உங்க ஐத்தியம் கணக்கு புக்கெல்லாம் பார்த்த, பார்த்து புட்டு என்ன புடிச்சு வாங்கு வாங்கணும், வாங்கி அதுல ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. உங்க போய் கையோட ஓட்டிக்கிறதா அப்படின்னா நான் ஓடியா. என்னையா? ஆமா. எதுக்கா? கணக்கு கேக்க. என்ன பார்த்தா கணக்கு கேக்குறா? கொடுக்குறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? உங்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கல, ஆனா நேர்மையை எதிர்பார்த்தேன். நான் நம்பி பண்ண நிர்வாகத்தை கொடுத்தா நீ என் கண்ணுல மண்ண தோறது மட்டும் இல்லாம ஏழைங்க வயிற்றிலே அடிச்சுட்டியே. முருகா முருகா, என்னத்தான் சொல்றீங்க நீங்க? நிறுத்தா, விதநெல்லுக்குள்ள எலிய வச்சு கட்டணமா? உங்கிட்ட போய் பண்ண நிர்வாகத்தை கொடுத்தனே அதை சொல்றேன். பொய் கணக்கு எழுதி 500 மூட்டை நெல்ல உன் வீட்டுல கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கியே. நான் உன்னை முதலாளி சத்தம் போட்டு பேசாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர். ஆமா சார், பிளட் பிரஷர். இப்படி அடிக்கடி சத்தம் போட்டு எத்தனை தாலிபுரத்துக்கு சோதனை வைக்காதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? கேவலம் 500 மூட்டை நெல் நீங்க சாப்பிட்டேன்னு. தர்மம் தாயே, அன்னமாவது போடுங்க, இல்ல அரிசியாவது போடுங்க, அதுவும் இல்லைன்னா நோட்டாவது போடுங்க தாயே. ஏழையின் சிரிப்பில இறைவனை காணலாம். அன்னக்காவடி தர்மம் தாயே, தர்மம் தர்மமோ தர்மம். என்னையா நீ பாட்டுக்கு வாய மூடிட்டு இருக்க, சத்தம் மட்டும் வருதே. டேப் ரெக்கார்டர் தாயே, எங்க சங்கத்துல எல்லா அன்னக்காவடிகளுக்கும் ஒரு டேப் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில வீட்டுல என்னதா கரடியா கத்துறாலும் யாரு காதலையும் விழுக மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த திட்டம். கால்ல என்னமா? அது அடுப்புல இருந்து எண்ணெய் இருக்கும் போது கை நழுவி காலில் விழுந்துருச்சு. இந்த வீட்டுல இறக்க உள்ளவங்க யாருமே இல்லையா? ஏங்க உடனே மறுநாள் போடுங்க. யோ, நீ என்ன அண்ணக்காவடியா டாக்டரா? வெளியே போயா. என்னமா மரியாதையெல்லாம் பேசுற? எங்க சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? இருக்கிற சங்கங்களுக்கெல்லாம் தகவல் கொடுப்போம். பால்காரன், சமையல்காரன், ரிக்ஷாக்காரன், கைவண்டிக்காரன், காய்கறி கடைக்கார, யாரும் வர மாட்டாங்க. என்னையா எதுக்கு எடுத்தாலும் சங்க வச்சு மிரட்டுறீங்களா? முதல்ல வெளியே போயா. அட, நீ என்னமா டேப் ரெக்கார்டர் பாடுது? நேரங்காலம் தெரியாம. உங்க வீட்டுல நாய் இல்லாத குறைய உங்க சின்னம்மா தீர்த்துட்டாங்க. இந்த வீட்டுல ஒரு நல்ல ஆத்மா இருக்கு. ஆமா, எனக்கு சோறு போட்டத அந்த அல்சேஷன் அம்மா பார்த்தா திட்டாது? இல்லைங்க, என் சாப்பாட்டுல பாதியத்தான் நான் உங்களுக்கு போடுறேன்.
கவலைப்படாதீங்கம்மா, நான் தினமும் உங்களை வந்து பார்ப்பேன். சோறு போடுங்கன்னு சொன்னேன். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை.